மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் குருநல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் குருநல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன் நான் குருநல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன் அனைவருக்கும் என்னிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது தமிழ் ஒளிர் இடங்கள் என்ற விரிவானத்தை பற்றி பார்த்தோம். மனிதர்கள் புதிய புதிய இடங்களை காண்பதில் விருப்பமுடையவர்கள். பழமையான நினைவு சின்னங்கள், இயற்கை அழகு நிறைந்த பகுதிகள், வழிபாட்டு இடங்கள், கடற்கரை பகுதிகள், தேசிய பூங்காக்கள் போன்ற இடங்களை காண்பது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தரும். அவற்றுள் தமிழின் பெருமையை விளக்கும் இடங்கள் ஒரு சிலவற்றை அறிவோம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று. இந்நூலகமானது கிபி 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. இங்கு தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்துப்படிகளும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர். செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசால் கிபி 1981 தோற்றுவிக்கப்பட்டது. இது தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. இப்பல்கலைக்கழகம் தமிழ்மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமன்றி சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டு செய்து வருகிறது. உவேசா நூலகம். கிபி 1942 தொடங்கப்பட்ட இந்நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் இங்கே இருக்கின்றன. கீழ்த்திசை நூலகம் 1869 தொடங்கப்பட்டது. இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஒலைச்சுவடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. கன்னிமாரா நூலகம். கிபி 1896 தொடங்கப்பட்ட கன்னிமாரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகமாகும். இது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்நூலகத்தில் 600,000 மேற்பட்ட நூல்கள் இருக்கின்றன. வள்ளுவர் கோட்டம். திருவள்ளுவரின் புகழை உலகறையச் செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இது திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதனை 2 யானைகள் இழுத்துச் செல்வது போன்று கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குரட்பாக்களும் செதுக்கப்பட்டு இருக்கின்றன. திருவள்ளுவர் சிலை. தென்னிந்தியாவின் தெற்கே எல்லையாகிய கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது இச்சிலையான அமைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டது. உலக தமிழ்ச்சங்கம். மதுரை மாநகரின் தல்லாகுளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டிருக்கின்றது. உலக தமிழ்ச்சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் தனிக்கட்டடத்தில் இயங்கி வருகிறது. இங்குள்ள காட்சிக்கூடத்தில் வள்ளல், புலவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் உள்ளன. சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார். 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார். இந்நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையிலும் இடம்பெற்றுள்ளன. இங்கு மறுவர் பக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது.
பின்னர் ஏற்பட்ட கடல் கொளினால் பூம்புகார் நகரம் அழிந்துவிட்டது. இந்நகரத்தின் பெருமையை உலகறியச் செய்ய கிபி 1973 பூம்புகார் கடற்கரையில் சிற்பக் கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. கலைக்கூடத்திற்கருகில் இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் ஆகியன அமைந்துள்ளன. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது தொழிற்பெயர். இலக்கணப்பகுதியை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். தொழிற்பெயர் என்பது என்ன? தொழிற்பெயரினுடைய வகைகள்: விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதன்நிலை தெரிந்த தொழிற்பெயர் ஆகியவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 65 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. தொழிற்பெயர்: உழவர்கள் செய்கின்ற தொழில். உழவர்கள் என்ன தொழிலை செய்கின்றார்கள்? உழவு தொழிலை செய்கின்றார்கள், உழுதல். அதே போன்று ஒரு தையல்காரர், தையல்காரர் செய்யக்கூடிய தொழில் என்னது? துணிகளை தைத்தல். இப்போ உழுதல், தைத்தல் என்பது அவர்கள் செய்யக்கூடிய செயல்களினுடைய பெயர்களாக அமைகின்றது. உழுதல், தைத்தல் என்பது அவர்கள் செய்கின்ற செயல்களினுடைய பெயர்களாக அங்கே அமைந்திருக்கின்றன. இவ்வாறு ஒரு செயலினுடைய அல்லது ஒரு வினையினுடைய பெயராக அமைவதுதான் தொழிற்பெயர் என்பது. தொழிற்பெயர் என்பது ஒரு தொழிலை குறிக்கும் பெயர், ஒரு தொழிலை குறிக்கும் பெயர், அதுதான் தொழிற்பெயர் என்பது. அவர்கள் செய்கின்ற தொழிலை குறித்து வருவது, அவர்கள் செய்கின்ற தொழிலை குறித்து வருவது, அதுதான் தொழிற்பெயர் என்பது. உழவர்கள் செய்யக்கூடிய தொழில் உழவு தொழில், அப்போ உழுதல். அதே தையல்காரர் செய்யக்கூடிய தொழில் தையல் தொழில், தைத்தல் என்பது. இவைதான் தொழிற்பெயர்கள் என்பது. தொழிற்பெயர் என்பது எண், இடம், காலம், பாழ் ஆகியவற்றை காட்டாது. என் ஒருமைப்பன்மையா அல்லது இக்காலங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதை பற்றியா, அல்லது இடங்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கையா, அல்லது பாழ்கள், ஐம்பாள்கள், ஆண்பாளா, பெண்பாளா, பலர்பாளா, ஒன்றன்பாளா, பலவின்பாளா என்று எவற்றையுமே காட்டாது தொழிற்பெயரானது. அது படர்க்க இடத்தில் மட்டும்தான் வரும். உதாரணத்திற்கு படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல் என்ற தொழிற்பெயர்கள். இவை படித்தல், அது ஒருமையா பன்மையா என்று நம்மால் சொல்ல முடியுமா? ஒன்று இருக்கின்றதா அல்லது பல இருக்கின்றதா என்று? இப்போ மான் அப்படின்னா ஒன்று, ஒருமை. மான்கள் அப்படின்னா பன்மை, பல இருக்கின்றது. அதுபோல் படித்தல் என்பதை நாம் சொல்ல முடியுமா? முடியாது. அடுத்தது இடம், மூவிடங்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை. படித்தேன், தன்மை. படித்தான், படர்க்கை. படித்தாய், முன்னிலை. அதையும் குறிப்பிடவில்லை. காலம், இறந்த காலம். படிக்கிறான், நிகழ்காலம். படித்தான், இறந்த காலம். படிப்பான், எதிர்காலம். அது போன்ற காலத்தை குறிக்கின்றதா? இல்லை, படித்தல் மட்டும்தான் இருக்கின்றது. அதேபோல் ஆண்பால், படித்தான், இல்லை. பெண்பால், படித்தாள், இல்லை. பலர்பால், படித்தனர், இல்லை. ஒன்றன்பால், படித்தது, இல்லை. பலவின்பால், படித்தன, இல்லை. எவற்றையுமே காட்டாது. ஆக தொழிற்பெயர் என்பது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாமல் வருவது தொழிற்பெயரானது. தொழிற்பெயரை
மூன்று வகைகளாக பிரிக்கலாம். தொழிற்பெயரை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? மூன்று வகைகளாக பிரிக்கலாம். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்று மூன்று வகையாக நாம் தொழிற்பெயரை பிரிக்கலாம். தொழிற்பெயரை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? மூன்று வகையாக பிரிக்கலாம். என்னென்ன? விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்று மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள். புரிந்ததா மன்னர்களே? தொழிற்பெயர் என்பது ஒரு செயல் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படுகின்றது. ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். தொழிற்பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாமல் வரும். தொழிற்பெயரானது மூன்று வகையாக இருக்கும். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் என்று மூன்று வகையாக தொழிற்பெயரானது இருக்கின்றது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர். நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை, இந்த பெயர்களை கவனித்து பாருங்கள். நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை, இந்த பெயர்கள், இந்த பெயர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த பெயர்களில் நட, உண், வாழ் ஆகிய அந்த வினைப்பகுதிகளானது எந்த விகுதிகளோடு சேர்ந்திருக்கின்றது? நடத்தல் தள், உண்ணல் அள், வாழ்வு ஊ, வாழ்க்கை கை. இந்த விகுதிகளோடு சேர்ந்துதான் அவை தொழிற்பெயர்களாக இருக்கின்றன. நட, உண், வாழ் இந்த வினைப்பகுதிகளானது தள், அள், ஊ, கை இந்த விகுதிகளோடு இணைந்து அவை எவ்வாறு இருக்கின்றன? தொழிற்பெயர்களாக அமைகின்றது. அப்பொழுதுதான் அவை தொழிற்பெயராக அமைந்திருக்கின்றன. இப்படி வினைப்பகுதியோடு தொழிற்பெயரினுடைய விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். தொழிற்பெயரோடு அந்த வினைப்பகுதியுடன், அந்த வினைப்பகுதியுடன் தொழிற்பெயரினுடைய விகுதி சேர்ந்து வந்தது அப்படின்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். புரிந்ததா? வினைப்பகுதியோடு நட, உண், வாழ், தா, ஆடு, வா அப்படிங்கிற அந்த வினைப்பகுதியோடு தொழிற்பெயருக்கான விகுதிகள் சேர்ந்து வருகின்றது அப்படின்னா அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். அப்போ எவை தொழிற்பெயரினுடைய விகுதிகள்? கீழே இருக்கின்றது பாருங்கள். தள், அள், அம், ஐ, கை, வை, கு, பு, வு, தி, சி, வி, மை, இவை எல்லாமே தொழிற்பெயரினுடைய விகுதிகளாக வருகின்றது. இவை எல்லாமே தொழிற்பெயரினுடைய விகுதிகளாக வருகின்றது. எவை தொழிற்பெயரினுடைய விகுதிகள்? தள், அள், அம், ஐ, கை, வை, கு, பு, வு, தி, சி, வி, மை, இவை தான் தொழிற்பெயரினுடைய விகுதிகள். இப்போ தள், தருதல், அள், கூறல், அம், ஆட்டம், ஐ, விலை, கை, வருகை, வை, பார்வை, கு, போக்கு, பு, நட்பு, வு, மறைவு, தி, மறதி, சி, உணர்ச்சி, வி, கல்வி, மை, செய்யாமை, இவை விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். தொழிற்பெயருக்கான அந்த வினைப்பகுதிகள், அந்த வினைப்பகுதியோடு தொழிற்பெயருக்கான விகுதிகள் சேர்ந்து வருகின்றது அப்படின்னா
அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். புரிந்ததா மன்னர்களே? விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்பது என்ன? வினைப்பகுதியோடு தொழிற்பெயரினுடைய விகுதிகள் சேர்ந்து வருகின்றது அப்படின்னா அவைதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். தொழிற்பெயருக்கான விகுதிகள் என்னென்ன? தள், அள், அம், ஐ, கை, வை, கு, பு, வு, தி, சி, வி, மை, இவை எல்லாமே தொழிற்பெயருக்கான விகுதிகளாக இருக்கின்றன. இந்த விகுதிகள் வினைப்பகுதியோடு சேர்ந்து வருகின்றது அப்படின்னா அவைதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். புரிந்ததா? நன்றி. முதநிலை தொழிற்பெயர். தொழிற்பெயரினுடைய இரண்டாவது வகை முதநிலை தொழிற்பெயர். இப்போ தொழிற்பெயரினுடைய விகுதிகள் வினைப்பகுதியோடு சேர்ந்து வந்தால் அது விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்று பார்த்தோம். அடுத்து நாம் பார்ப்பது முதநிலை தொழிற்பெயர். இப்போ அதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கின்றது பாருங்கள். வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. அதில் இடி கொதி என்ற சொற்கள் இடித்தல் கொதித்தல் என்ற சொற்களினுடைய பகுதிகள். அப்படித்தானே? ஆமாம் தானே? அவை என்னது? இடித்தல் கொதித்தல் என்ற சொற்களினுடைய பகுதிகளாக இருக்கின்றன அவை. இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையக்கூடிய ஏவல் ஒருமை வினையாக அமையக்கூடிய வினை சொற்களினுடைய பகுதியை ஏவல் ஒருமை வினையாக அமையக்கூடிய வினை சொற்களினுடைய பகுதியை முதநிலை என்று சொல்கின்றார்கள். ஏவல் ஒருமை வினையாக அமையக்கூடிய வினை சொற்களினுடைய பகுதியை, அந்த இடித்தல் அப்படிங்கிறது இடி என்றும் கொதித்தல் என்பது கொதி என்றும் வருகின்றதல்லவா, அவைதான் அவற்றைத்தான் முதநிலை என்று சொல்கின்றார்கள். அந்த முதநிலையானது எவ்வகையான மாற்றமும் பெறாமல், எந்த விதமான மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைகின்றது அப்படின்னா அதுதான் முதநிலை தொழிற்பெயர். இப்போ சுடுதல் அப்படின்னா சுடு அப்படின்னு வருகின்றது. அப்போ அதனுடைய விகுதி என்னாகிவிட்டது? நீங்கிவிட்டது. விகுதி இடம் பெறாமல் அதனுடைய பகுதி மட்டும் வந்து தன்னுடைய தொழிலை குறிக்கின்றது அப்படின்னா அதுதான் முதநிலை தொழிற்பெயர். விகுதி இடம் பெறாது, விகுதி அதிலே வராது. விகுதி இடம் பெறாமல் பகுதி மட்டும் வந்து தொழிலை குறிக்கின்றது என்றால் அதுதான் முதநிலை தொழிற்பெயர். அதேபோல அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். அங்கே புகழ் என்பது முதநிலை தொழிற்பெயர். அதனுடைய விகுதி இடம்பெறவில்லை, புகழ்தல் அந்த விகுதி இடம்பெறவில்லை, தல் விகுதி இடம்பெறவில்லை. அதேபோல் செல்லமாக ஓர் அடி அடித்தான், அடி அடித்தல், அந்த தல் விகுதி இடம்பெறாமல் பகுதி மட்டும் வந்து தொழிலை குறிக்கின்றது அடி என்று. இவ்வாறு விகுதிகள் இடம்பெறாமல் பகுதி மட்டும் வந்து தன்னுடைய தொழிலை உணர்த்துகின்றது என்றால் அதுதான் முதநிலை தொழிற்பெயர் என்பது. புரிந்ததா மன்னர்களே? முதநிலை தொழிற்பெயர் என்பது தொழிற்பெயரினுடைய விகுதி இடம்பெறாமல் பகுதி மட்டும் வந்து தொழிலை குறிக்கின்றது என்றால் அது முதநிலை தொழிற்பெயர். புரிந்ததா? நன்றி. முதநிலை திரிந்த தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயர் என்பதை பார்த்தோம். முதநிலை தொழிற்பெயர் என்பது தொழிற்பெயரினுடைய விகுதி இடம் பெறாமல் பகுதி மட்டும் வந்து தொழிலை குறிப்பது முதநிலை தொழிற்பெயர் என்று பார்த்தோம். இப்போ இரண்டாவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்ன? எடுத்துக்காட்டை பார்ப்போம். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். தமிழ் படிக்கும்
பேறு பெற்றேன். அதேபோல் இரண்டாவது, உணவின் சூடு குறையவில்லை. உணவின் சூடு குறையவில்லை. தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், பேறு அது பெறுதல் என்று வருவதாக இருக்கும். எப்படி வரும்? பெறுதல் என்று வரும். அந்த பெறுதல் அப்படிங்கிறதான் அதனுடைய விகுதி நீங்கிவிட்டது. விகுதி நீங்கி என்ன வருகின்றது? பெரு. அப்போ அது முதநிலை தொலைப்பெயர் பெரு என்று. அது விகுதி நீங்கி வரக்கூடிய அந்த முதநிலை தொலைப்பெயர் திரிந்து வரும். அப்படின்னா என்ன? குறிலாக இருப்பது நெடிலாக வரும். குறிலாக இருப்பது நெடிலாக வரும். இப்போ பெரு என்பது என்னவாக மாறும்? நெடிலாக மாறும் பொழுது பேறு என்று மாறும். குறில் நெடிலாக மாறும் பொழுது பெரு என்பது பேறு என்று மாறும். அப்படி மாறும் பொழுது அதுதான் என்னது? முதநிலை திரிந்த தொழிற்பெயர். சரியா? அதேபோல் சூடு, சூடுதல் என்று வரும். சுடுதல் என்பது தொழிற்பெயர், அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அப்போ அதனுடைய விகுதி இடம்பெறாமல் பகுதி மட்டும் வருகின்றது அப்படின்னா அது முதநிலை தொழிற்பெயர் சுடு. அதே அந்த தொழிற்பெயரினுடைய முதநிலையாகிய பகுதி திரிந்து வருகின்றது அப்படின்னா சுடு என்பது என்னவா மாறும்? சூடு என்று மாறும். அப்படி சுடு என்பது சூடு என்று திரிந்து வருகின்றது என்றால் அது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். புரிந்ததா? பதிலை பேறு சுடு என்பது. அவை பெரு சுடு என்ற பகுதிகளினுடைய முதல் எழுத்து நீண்டு பேறு சூடு எனத் திரிந்து தொழிற்பெயர்களாக மாற்றமடைந்திருக்கின்றன. இப்படி முதநிலை திரிவதனால், முதநிலையான தொழிற்பெயரினுடைய முதநிலையானது திரிந்து வருவதனால் உருவாகக்கூடிய தொழிற்பெயர்கள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படுகின்றது. தொழிற்பெயரினுடைய முதநிலையாகிய பகுதி திரிந்து வருவதனால் உருவாகக்கூடிய தொழிற்பெயரானது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படுகின்றது. இப்போ விடு என்பது வீடு என்றும், மின் என்பது மீன் என்றும், கொள் என்பது கோள் என்றும், உடன்படி என்பது உடன்பாடு என்றும் மாற்றம் அடைவது அவைதான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படுகின்றன. புரிந்தத மன்னர்களே? முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்பது தொழிற்பெயரினுடைய முதநிலையாகிய பகுதி திரிந்து வருவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். சரியா? விகுதி பெற்ற தொழிற்பெயர் வினைப்பகுதியோடு விகுதி சேர்ந்து வந்தால் அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். தொழிற்பெயரினுடைய அந்த விகுதி நீங்கி பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்துகின்றது அப்படின்னா அது முதநிலை தொழிற்பெயர். தொழிற்பெயரினுடைய முதநிலையாகிய பகுதி திரிந்து வருகின்றது அப்படின்னா அது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வளர்தல், பேசுதல் இவை எவ்வகை பெயர்கள்? விளக்கம் தருக. வளர்தல், பேசுதல் ஆகியன தொழிற்பெயர்களாகும். இவை செயல்களின் பெயர்களாய் அமைந்துள்ளன. இவ்வாறு செயல் அல்லது வினையின் பெயரால் அமைவது தொழிற்பெயராகும். முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன? சான்று தருக. சுடுதல், கெடுதல், விடுதல் இவை தொழிற்பெயர்களாகும். இவற்றின் பகுதிகள் சுடு, கெடு, விடு ஆகும். அப்பகுதிகள் சூடு, கேடு, வீடு என திரிந்து சுடுதல், கெடுதல், விடுதல் என பொருள்படும் தொழிற்பெயர்களாய் நின்றன. இவ்வாறு முதல் நிலை பகுதி திரிந்து தொழிற்பெயராய் வருதல் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயராகும். இந்த வினாவிடைதான் வீட்டுப்பாடம். இந்த இரண்டு வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள்.
தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது தொழிற்பெயர் என்ற இலக்கணப்பகுதியை பற்றி பார்த்தோம். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும். தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாமல் வரும். படர்க்க இடத்தில் மட்டும் வரும். தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என மூன்று வகைப்படுத்துவார்கள். விகுதி பெற்ற தொழிற்பெயர் வினைப்பகுதியோடு தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். தள், அள், அம், ஐ, கை, வை, கு, பு, வு, தி, சி, வி, மை போன்றவை தொழிற்பெயர் விகுதிகளாக வரக்கூடியவை. முதநிலை தொழிற்பெயர் ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதநிலை என்கின்றார்கள். முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயர் எனப்படுகின்றது. முதநிலை திரிந்த தொழிற்பெயர் முதநிலை திரிவதனால் உருவாகக்கூடிய தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படுகின்றது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 65 மற்றும் 66. பக்கம் எண் 65 தொழிற்பெயர் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 66 முதன்நிலை தெரிந்த தொழிற்பெயர் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று புறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். பக்கம் எண் 66 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் மதிப்பீடு பகுதி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? எழுது. பாடு, படித்தல், நடி. இதில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? விகுதி பெற்ற தொழிற்பெயர் படித்தல் என்பது. குறித்து கொள்ளுங்கள். பின் வருவனவற்றுள் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் எது? ஊறு, நடு, விழு, எழுதல். இதில் எது முதநிலை தெரிந்த தொழிற்பெயராக வருகின்றது? ஊறு என்பது. அதுதான் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். அடுத்தது பொறுத்துக. ஓட்டம், பிடி, சூடு. முதநிலை தொழிற்பெயர், முதநிலை தெரிந்த தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதில் ஓட்டம், ஓட்டம் என்பது என்ன தொழிற்பெயர் வகை? விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஒன்று. பிடி முதநிலை தொழிற்பெயர். அப்போ சூடு முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். குறித்து கொண்டே இருக்கலாம். அடுத்து சிறுவினம், வளர்தல், பேசுதல் இவை எவ்வகை பெயர்கள்? விளக்கம் தருக. முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன? சான்று தருக. இந்த இரண்டு வினாக்களுக்குரிய விடைகளை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுரை தங்களுடைய வீட்டுப்பாடையீட்டில் எழுதி கொள்ளுங்கள். தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.